இந்த சமர இன்னும் சந்தோஷமாக ஏப்ரல் 12 முதல் மே 31 வரை உங்கள் விஜிபி மெரன் கிங்டமில் மேஜிக்கல் மெர்மைட் ஷோ மிஸ் பண்ணிடாதீங்க. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற அடுத்த திரைப்படம் குரங்கு படல் அப்படிங்கிற படம். சிவகார்த்திகேயன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு, கமலக்கண்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஷார்ட் ஸ்டோரியை பேஸ் பண்ண படம் அப்படிங்கிற மாதிரி கிரெடிட்ஸ் வந்து போட்டாங்க. ஸோ அதனால ஒரு ஷார்ட் ஸ்டோரியை படமாக பண்ணும்போது நிறையா சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா கேன்வாஸாக அவ்வளோ பெரிய கேன்வாஸ் இருக்காது ஷார்ட் ஸ்டோரியில் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். பட் அது ஒரு ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிமாக எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது சில பிரச்சனைகள் ஏற்படும். அதை ஸ்க்ரீன் பிளேயில் அதை கவனித்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே சவால்கள்லாம் இருக்கும். அந்த சவால்கள்லாம் இந்த படம் எப்படி கையாண்டுச்சு, அந்த படமாக ஓவராலாக இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுலாம் இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். குரங்குபடல் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். 80s ஈரோடு பக்கத்தில் பவானி ஆற்றங்கரையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை இது. முழுக்க முழுக்க ஒரு சிறுவர் சினிமா அப்படின்னு கூட இதை டேக் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் பிரதானமாக அவங்கள தான் ஒரு மெயின் கேரக்டர்ஸாக வச்சு எடுத்திருக்காங்க. அதுவும் எப்படின்னா காளி வெங்கட் அந்த ஊரில் ஒரு நெய்தல் தொழிலில் ஈடுபட்டு இருக்காரு. அவருக்கு என்ன அப்படின்னா சைக்கிள் ஓட்ட வராது. அவரை ஊர் மக்கள் எல்லாருமே நடராஜா சர்வீஸ் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சைக்கிள் ஓட்ட தெரியாதவர் அப்படிங்கிற ஒரு டேக்லைன் அவருக்கு இருக்குது. பட் அவரோட பையன் அதுலேருந்து பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எப்படியாவது நம்ம சைக்கிள் ஓட்டி பழகிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள இருக்குது. ஸோ அதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கிறாங்க. அதில் நிறைய தடங்கல்கள்லாம் வருது. இந்த சைக்கிள் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸில் அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலமாக அந்த பையன் கற்றுக்கிற பாடம் என்ன, அண்ட் அவங்க அப்பாவுக்கு அவன் சொல்லிக் கொடுக்குற பாடம் என்ன அப்படிங்கிறது தான் குரங்குபடல் படத்தோட ஒன்லைன். படத்தில் நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். மாஸ்டர் சந்தோஷ் வேல்முருகன் தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட் சீன்லேயே எஸ்டாப்ளிஷ் ஆயிருது. அவர் அந்த சைக்கிள் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸை சந்திக்கிற விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இயல்பாக எழுதப்பட்டிருக்கு. அதை அவர் சிறப்பாகவும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு ஸ்க்ரீனில் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய காட்சிகளில் ரொம்ப யதார்த்தமான பக்கத்து வீட்டு சிறுவனை நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கார். குறும்புத்தனங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் இருந்தாலுமே எமோஷனலாகவும் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த இன்ட்ரல் பிளாக் அந்த ஸ்ட்ரெஸில் அவர் பண்ணியிருக்கிற அந்த ஆக்டிங் ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு ஆக்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய இடங்களில் செய்வ தெரியாத அந்த நிற்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருக்கட்டும், கிடச்ச காசையும் தொலைச்சிட்டு வேறு வழி இல்லாமல் கண் கலங்கி நிற்கிற அந்த ஒரு ஷாட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்கோரிங் இருக்குது அவரோட நடிப்பில். அண்டு மற்ற பசங்கள், அதாவது அவரோட ஃப்ரெண்ட்ஸாக வர பசங்களில் நீதி மாணிக்கம் அப்படிங்கிற அந்த கேரக்டர் பண்ணியிருக்கிற பையன் ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருக்காரு. அதை தான் தட் மற்ற நடிகர்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் சிறப்பான நடிப்பை வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. குறிப்பாக அந்த நண்பர்களாக வர சிறுவர்களுக்கு நிறைய டைலாக்ஸ் லிப்ஸிங்கே செட் ஆகலை, ஏன் அப்படிங்கிறது தெரியல. அதனாலேயே நம்ம அவங்க நல்லா நடிச்சிருந்தாலுமே நமக்கு அது ரொம்ப செயற்கையாக இருக்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருது. அந்த இடத்துல டைரக்டர் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. சந்தோஷோட அப்பாவாக வர காளி வெங்கட் எகைன் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஒரு வீராப்பா தான் செஞ்சதுதான் சரி அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிற ஒரு அப்பாவோட மனநிலையை ரொம்ப சிறப்பாகவே வெளிப்படுத்தியிருக்காரு. ஏன் அவர் சைக்கிள் ஓட்டுறதில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த எமோஷனல் ஃப்ளாஷ்பேக், அண்ட் அவர் அதை எப்படி பார்க்குறாரு, தன் பையன் என்னெல்லாம் பண்ணுறான், அதெல்லாம் எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுறாரு உள்ளிட்ட பல காட்சிகளில் அவரோட நடிப்பு ரொம்ப சிறப்பாகவே வெளிப்பட்டிருக்கு. நிறைய இடங்களில் அந்த கேரக்டர் நம்ம வெறுக்கணும், அதுக்கேற்ற மீட்டரில் அவரும் சிறப்பாகவே நடிச்சிருக்காரு. எகெயின் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு சப்போர்ட்டிங் ரோல் காளி வெங்கட்டுக்கு கிடச்சிருக்கு. அதை அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்ததாக சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கேட்டகரியில் வர ஜென்சன் திவாகர், நக்கலைட்ஸ் பெர்சனா ரெண்டு பேருமே ஒரு எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஜென்சன் திவாகர் பண்ணுற காமெடி அட்டவழியங்கள் ரொம்பவே சிரிப்பை வர வைக்குது. நிறைய இடங்களில் அந்த குடிகாரனாக குடிச்சிட்டு வந்து அவர் பண்ணுற அலப்பறைகள் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்ட்ரோல் முடிஞ்சு வர அந்த ஒரு ஸ்ட்ரெச், அந்த பையனை தேடிட்டு இவங்கெல்லாம் போகும்போது அவர் பண்ணுற அந்த காமெடி அலப்பறைகள் ரொம்பவே தேட்டர் மெட்டீரியலாக இருந்துச்சு. நிறைய இடங்களில் தேட்டர் எரப்ட் ஆச்சு. அந்தளவு ஒரு சிறப்பான எழுதப்பட்ட காமெடி லைன் அப்படிங்கிறத தாண்டி அவரோட பர்ஃபார்மன்ஸ் அதை இன்னும் எலிவேட் பண்ணிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவு அந்த ஒரு முழு நேர காமெடினா மாறுறதுக்கான எல்லா ட்ரைட்டுமே அவரோட ஆக்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. அண்டு இன்னொரு சப்போர்ட்டிங் கேரக்டரில் வர நக்கலைட்ஸ் எல்லாம் அவருமே ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு. ஒரே ஒரு காட்சி தான் அந்த ஒரு டீச்சராக அவர் வந்து ஒரு பையனுக்கு பண்ணுற அந்த உதவி, அந்த ஷாட், அந்த சீக்வன்ஸ் ரொம்ப சிறப்பான நடிப்பு. அண்ட் இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் கொடுத்து அவங்ககிட்டருந்து ஒரு சிறப்பான நடிப்பை வாங்கியிருக்காங்க. அது உண்மையில அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். 80s ஃபீலில் நடக்கிற கதை தான் அந்த நாஸ்டால்ஜியா ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா நிறைய காட்சிகளை நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியுது. அதுவும் குறிப்பாக ஒரு கிராம பின்னணியிலேருந்து வந்த ஒரு ஆடியன்ஸ் அப்படின்னா இன்னுமே நல்லா ரிலேட் பண்ணிக்குவாங்க. அந்தளவு ஒரு அத்தன்டிக்கான ஒரு விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கிராம மக்கள் அப்போ எப்படி இருந்திருப்பாங்க, அவங்க எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் கடாக்ட் பண்ணியிருப்பாங்க உள்ளிட்ட பல விஷயங்களை ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே அப்ரோச்சோட எடுத்திருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். அண்ட் டைரக்டர் கமலக்கண்ணன் அந்த சைக்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் 80s எப்படி ஒரு சோஷியல் எலிமெண்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு நல்ல ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இந்த படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபேமிலியை அப்லிட் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த காலகட்டத்தில் ஒரு ஃபேமிலியை முன்னேற்றுறதுக்கு இந்த சைக்கிள் அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய காரணியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான காட்சி விளக்கம் இந்த படத்தில் இருக்குது. அது இந்த படத்தை ஒரு யூனிக்காகவும் மாற்றிருக்கு, அது நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுதான் டைரக்டரோட இன்டென்ஷன் அப்படின்னா அது 100% கிளிக் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம்.
அதர் தன் தட் பிரபாகரன் அண்ட் கமலக்கண்ணனோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப எங்கேஜிங்காகவே போயிருக்கு. எங்கேயுமே படம் பெருசாக ட்ராப் ஆகலை, ரொம்ப எமோஷனலாக இருந்தாலுமே நம்ம எங்கேயுமே லேக் ஆகலை அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். பட் ஸ்க்ரீன் பிளேல ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததாக டெக்னிக்கல் வைஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னா, சுமி பாஸ்கரனோட சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஒரு ஒர்க்கு. பொதுவாக ட்ரோன் ஷாட்ஸ் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும், பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு வியப்பாகவே இருக்கும். இந்த படத்தில் இன்னுமே ஒரு வேற லெவல் போய் ஒரு கிராமத்து காட்சியை, அந்த வெக்கை பூமியை சிறப்பாக அந்த ட்ரோன்ஸ் மூலமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதுவும் அந்த கிளைமேக்ஸில் வர அந்த ஒரு ஷாட், கோயில் செவத்தில் இந்த பசங்களாம் உட்காந்துருப்பாங்க மலை மேலே இருக்கிற கோயிலில், அப்படியே ஜூம் அவுட் ஆகும், அந்த மலை அந்த ஸ்கை உள்ளிட்ட பல விஷயங்களை ரொம்ப எக்ஸலண்ட்டாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ஒரு விக்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டினோட் பண்ணுற மாதிரியான அந்த ஷாட் ரொம்பவே அற்புதமாக எடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஐகானிக்கான ஷாட்ஸ் படம் ஃபுல்லாகவே இருக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அண்ட் கிப்ரானோட இசையில் பாடல்கள் ரொம்ப என்டர்டெய்னிங்காகவே இருக்குது. அந்த 80s கிட்ஸுக்கு அந்த லீவ் விட்ட மனநிலை அப்படிங்கிறத லிரிக்ஸ்லேயும் ரொம்ப சிறப்பாகவே கொண்டிருக்காங்க. பின்னணி இசையிலையும் அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் அப்படிங்கிறத சிறப்பாகவே கொண்டிருக்காரு. படம் ஃபுல்லாகவே தாங்கி பிடிக்கிற ஒரு விஷயமா அந்த பிஜிஎம் இருக்குது அப்படிங்கிறதும் நோட் பண்ண வேண்டிய விஷயம். குரங்கப்பட்டல் படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸ்க்ரீன் பிளேல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஒரே நோக்கத்தோட ட்ராவல் ஆகாத ஒரு ஃபீல் இருக்குது. அதாவது ஒரு மெயின் கதையை விட்டுட்டு நிறைய டிவியேஷன் இருந்த மாதிரி இருக்குது. அந்த சைக்கிள் ஹேண்ட்பார் வளைஞ்சா ஒரு மாதிரி குறுக்களாக ட்ராவல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் படத்தில் நிறைய இடத்துல இருந்துச்சு. இன்னும் கிளீஷேவாக சொல்லணும் அப்படின்னா, செகண்ட் ஹாஃபில் வந்து படம் குரங்கப்படல் அடித்த ஃபீலுமே இருக்குது. அந்தளவு ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் அடி வாங்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பா செய்ய முடியாத ஒரு விஷயத்த பையன் செய்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட அஜெண்டாவாக இருக்கும் அப்படின்னா, நிறையா தேவையில்லாத காட்சிகள் இன்ட்ரோல் பிளாக் உள்ளிட்ட பல விஷயங்களில் வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு அவன் அக்கா வீட்டுக்கு போகிறது, அந்த திருப்பி சைக்கிளை கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு விரக்தியில் சுற்றுறது, இந்த மாதிரியான காட்சிகள்லாம் கொஞ்சம் அந்த படத்தை ரெண்டு மணி நேரம் இழுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக சேர்க்கப்பட்ட காட்சிகளாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அது இந்த மெயின் கதையை வந்து அந்த காரத்தை குறைச்சிருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் ஹாஃபில் நிறையா சீன்ஸ் கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக போயிட்ட ஒரு ஃபீலுமே இருக்குது. நான் பொதுவாக இந்த ஓவராலாகவே இந்த படத்தில் வந்து அந்த கிரிஞ்ச் மீட்டர் அப்படிங்கிறத டச் பண்ணாமல் அந்த கிரிஞ்ச் ஏரியாவுக்குள்ளே போகாமல் ரொம்ப அண்டர்பிளே பண்ணி தான் சட்டில் தான் கொண்டு போயிருந்தாங்க. பட் ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த கிரிஞ்ச் அப்படிங்கிற விஷயத்தை தொட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலில் இருக்குது. அந்த காட்சிகள் இன்னுமே சிறப்பாக எழுதப்பட்டிருக்கலாம். இந்த படத்தில் படம் நெடுகிற அந்த ரியலிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிறது அந்த காட்சியிலையும் வெளிப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு குறையாக இருக்குது. குரங்குபடல் படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இதை வந்து ஒரு அபோவ் அவரேஜ் படமாக தான் நான் ரேட் பண்ணுவேன். படத்தில் நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது, பாசிட்டிவாகவும் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் ஸ்க்ரீன் பிளேல இருக்கிற அந்த பிரச்சனை காரணமாக இந்த படத்தை இந்த ரேஞ்சில் நம்ம வைக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு எங்கேஜிங்கான தியேட்டர் வாட்ச் தான், அதில் வந்து குறையதும் இல்லை. ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். வேற ஒரு வியூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் இந்த சம்மர் இன்னும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற விதமாக மேஜிக்கல் மெர்மெட் ஷோ ஏப்ரல் 12 முதல் மே 31 வரை உங்கள் விஜிபி மெரின் கிங்டம்ல நடக்குதுங்க. தினமும் 6 ஷோ கண்டிப்பாக வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.